இதுவரை அம்மா ஆட்சி என்றே முழங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீண்டும் புரட்சித் தலைவரின் பெயரை புழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் முன்னரே அவரவர் குவித்த சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட சொன்னவர் எம்ஜிஆர். காட்டுவீர்களா? ஒரே நாளில் 10 அமைச்சர்களை டிஸ்மிஸ் செய்தவர் எம்ஜிஆர். ஊழலில் சாதனை படைத்தவர்களை நீக்க துணிச்சல் உண்டா என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆட்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் முட்டுக்காடு முதல் மாமல்லபுரம் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளில் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவில் பிற மாவட்ட மக்களையும் அனுமதிக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புத்தாண்டு முதல் அமல்படுத்த வேண்டிய தளர்வுகள் என்னென்ன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாபில் அம்பானி அதானி நிறுவனங்களுக்கு சொந்தமான 1411 தொலைத்தொடர்பு கோபுரங்களை விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். விவசாய சட்டங்களால் கார்ப்பரேட்டுகள் மட்டுமே பயனடைவார்கள் என்ற பிரச்சாரத்தின் விளைவாக போராட்டக்காரர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது. முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து பாஜகவின் ஆட்சிமன்ற குழுதான் முடிவு செய்யும். எல் முருகன் கூறிய கருத்து தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். மாறுபட்ட கொரோனா தொற்றை கண்டு மக்கள் அச்சப்பட வேண்டாம். கொரோனா நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடித்தால் மீண்டும் ஊரடங்கு தேவையில்லை என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். நாகையில் இருந்து பிரித்து மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்க கடந்த ஏப்ரலில் அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. காஷ்மீர் எல்லையில் ஊடுருவ 250 பயங்கரவாதிகள் தயார் நிலையில் இருப்பதாக 15வது படைப்பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் பிஎஸ் ராஜு தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப எல்லைப் பகுதியில் பதற்றத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள கடும் பணிச்சுமைக்கு மத்தியில் புதுக்கோட்டை மாவட்டம் மலைக்குடிப்பட்டி கிராமத்துக்கு சென்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் வேட்டியை மடித்து கட்டி கைப்பந்து ஆடினார். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.